இப்பொழுது நாம் மக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள், அதாவது சிம்ம ராசியில தான் மக நட்சத்திரம் இருக்கு இல்லையா. மக நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும் சிம்ம ராசியில் அமைகின்றன. இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்பேற்பட்ட பலனை தரப்போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாகவே கோச்சாரம் என்பது ஒரு 30% தாங்க. உங்க தசா புத்தி அடிப்படையில தான் 70% இயங்கும் ஜாதகம். 30% கோச்சாரம், அதாவது இன்னைக்கு இருக்கிற பிளானடரி பொசிஷன் 30% தான். இது வந்து இந்த சிம்மத்துக்கு பொறுத்தவரையிலும் ராகு கேதுனுடைய பெயர்ச்சியால் ஒரு பலவீனம் தான் சொல்லணும். ஏன்னா ராகு வந்து 8 இடத்துக்கு போயிடுறாரு, கேது 2 இடத்துக்கு வர்றாரு. ஒத்துரு கூட நல்லது பண்ண முடியாது. அப்போ ஒத்துரு கூட நல்லது, ராகு ஒத்துரு பண்ணுவார், ராகு பண்ணா கேது பண்ண மாட்டார், கேது பண்ணா ராகு பண்ண மாட்டார். ஏன்னா 180 degrees சஞ்சாரம் செய்யறாங்கல்ல. இப்போ இவங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு 8 இடத்து ராகு நல்ல இடமா? சரியில்லாத இடம். 2 இடத்து கேது நல்ல இடமா? அதுவும் சரியில்லாத இடம். அப்போ உங்களுக்கு கோச்சாரம் கை கொடுக்காது, பெருசா எதிர்பார்க்காதீங்க. பிறந்த ஜாதக அடிப்படையில் தசா புத்தி நல்லா இருந்தா ஓஹோன்னு இருக்கும், நல்லா இருக்கும், மீடியமா இருக்கும். அது ஜோசியர் சொல்லுவார் தசா புத்தி போய் ஜாதகம் பார்த்தீங்கன்னா. ஆனால் இந்த கோச்சாரம், இந்த ராகு கேது பேச்சு என்ன ரொம்ப கெடுத்துடுச்சு, என்ன ஓஹோன்னு கொண்டு போய் பெரிய லெவலில் உட்கார வச்சுது அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இல்லவே இல்லை. கெடுக்க ஒன்றா செய்யலாம், ஏன்னா 8 இடத்து ராகு 2 கேது, கெடுக்க செய்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது, ஆனால் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் ராகு கேதுவுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க. அதாவது காலகஸ்தி, கீழ்பெரும்பள்ளம், திருப்பாம்பரம், திருநாகேஸ்வரம் இதெல்லாம் போயிட்டு வாங்க. ராகு கேதுக்கு பரிகாரம் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமையில துர்கையை வழிபாடு பண்ணுங்க, ராகு பரிகாரம் ஆச்சு. கேதுவுக்கு பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்க. சரி, என்னதான் பலனை கொடுப்பாரு பார்க்கலாம் வாங்க. இந்த ராகு வந்து 8 இடத்துல இருக்கார். வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க, இந்த மக நட்சத்திரத்துல பிறந்த சிம்ம ராசி அன்பர்கள், இது மகம் 1 பாதருக்கு, 2 பாதருக்கு, 3 பாதருக்கு, 4 பாதருக்கு, இந்த மகத்தில் பிறந்த அன்பர்கள் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை உங்க ஜனனகால தசா புத்தி அடிப்படையில் இருந்து சொன்னா, நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா 100% நீங்க சக்சஸ் ஜெயிக்கிறீங்க. உள்ளூர்ல இருந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. 8 இடத்து ராகு அசிங்கம், அவமானத்தை கொடுக்கக்கூடியவர். கடன் வாங்க வேண்டிய இடத்துல நல்லா நிறைய கடன் வாங்கிட்டீங்க, திருப்பி ரீபே பண்ண முடியாது. தொழில் பண்ணா சரி, உத்தியோகம் பண்ணா சரி, இல்ல சும்மா வெட்டி ஆபீசரா இருந்தாலும் சரி, திருப்பி ரீபே பண்ண முடியாது. அசிங்கம், அவமானங்கள் ஏற்படும். சில பேர் தொழில் பண்ணுற தொழில் வந்து ஜாக்கிரதையாக பண்ணணும். அதாவது அரசாங்கத்துக்கு புறம்பாக சில பேர் கூட தொழில் பண்ணுவாங்க. அப்படி அரசாங்கத்துக்கு, அரசுக்கு எதிராக ஒரு தொழில் பண்ணி அதில் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று மாட்டி தண்டனை கிடைக்கும், சிறை தண்டனை. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இருக்குது, எவ்வளோ நிறைய இல்லீகல் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான், இந்த காலகட்டத்தை நீங்க மறந்துட வேண்டியதான். ஒண்ணு போய் உட்கார வச்சிடும், உள்ள தண்டனை கொடுக்கும். ராஜ தண்டனை, அதுவும் ராஜ தண்டனை யாரு கொடுக்க முடியும்? அரசாங்கம் தான் கொடுக்கும் ராஜ தண்டனை. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கேஸ்ன்னு ஆகி கட்சியில ஜெயிலுக்கு போகக்கூடிய ஒரு நிலை வரும் 8 இடத்து. அதுக்காக ரொம்ப பயந்துடாதீங்க. உங்க ஜனனகால தசா புத்தி நல்லா இருந்தா ஒண்ணும் பண்ணாது, மீடியமா போகும். ஆனா இந்த ராகு கேது பேச்சு எனக்கு ஏதாவது கொடுக்குமான்னு கேப்பீங்க பாருங்க, அதுதான் இப்ப இல்லை. சட்டில இருந்ததெல்லாம் அகப்பிக்கு வரும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ராகு கேது 3-11 பார்வை இருக்கு சார். இந்த 8 இடத்து ராகு என்ன பார்வை மாத்திரம் நல்ல பார்வையா இருக்க போகுது? இல்லை. அவரு வந்து எங்க பார்க்க போறாருன்னா 10 இடத்தை பார்க்க போறாருன்னு தொழில வந்து பிரச்சனையே கொடுப்பார். அதே நேரத்துல உங்களுக்கு 6 இடத்தை பார்ப்பாரு. 6 இடத்தை பார்த்து எதிரிகளை கொண்டாந்துருவாங்க, கடன் அதிகமாகவும் பிரச்சனையாகவும். இப்படி பார்வை பலனாலும் பிரச்சனை வரும், ஸ்தான பலத்தால் இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். இந்த ராகு கேது உங்களுக்கு, இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு 8 இடத்து ராகுவாக இருக்கிறதால துர்கையை வழிபாடு பண்ணுங்க. அடுத்தது கேதுக்கு வரும். கேது வந்து 2 இடத்துல இருக்கிறார். இது நல்ல இடமா அப்படின்னு பார்த்தா இதுவும் நல்ல இடம் கிடையாது. இப்போ உங்களை, இப்போ கணவன் மனைவி இருக்கிறீங்க. இப்போ கணவன் மனைவி அப்படின்னா வந்து சண்டை சச்சரவு இல்லாம குடும்பம் கிடையாது. இந்த காலத்துல நல்லாவே சண்டை சச்சரவு கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பா வரும். அதாவது உங்க ஜனனகால தசா புத்தி அடிப்படையில கணவன் மனைவி பிரியணும், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கேஸ் அசிங்கமாகி அவமானப்பட்டு எல்லாம் பட்டு டைவர்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருந்தால், இப்ப இருக்கிறார் பாரு இந்த கேது 2 அழகா பிரிச்சிருவார். சூப்பரா குடும்பத்துல அழகா பிரிப்பார். ஆனா அதுக்காக எல்லாரையும் கேது பிரிச்சிருவாருன்னு பயப்படாதீங்க. குடும்பத்துல நல்ல அன்னோன்யமா இருப்பாங்க தம்பதிகள், அவங்க
அவங்க அவங்ககிட்டயே சண்டை வரும். இப்ப பாத்தீங்கன்னா என்னப்பா இவங்க சண்டையை போட மாட்டாங்க, அவ்வளவு ஒத்துமையாச்சே, அவங்க அவங்களுக்கே சண்டை வரும். காரணம் இந்த ரெண்டு இலக்கியது, அது குடும்ப கணவன் மனைவி மட்டும் இல்லைங்க, குடும்பம் மத்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே பிரச்சனை தான். சண்டை சச்சரவு பஞ்சாயத்துன்னு மாதிரி உறவினர்களோ இல்லை நண்பர்களோ வந்து பஞ்சாயத்து பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் வெளி நபரை யாரும் உள்ள அழைக்காதீங்க, சொந்தக்காராகட்டும் இல்லை நண்பர்களாகட்டும், உங்களுக்கு நீங்களே பேசி சரி பண்ணிக்கீங்க. வெளி மூன்றாம் நபரை உள்ளுக்கு இழுத்தீங்கன்னா அவங்க மூக்க நினைச்சாங்கன்னா அவ்வளோதான், இன்னும் இருக்கிறது போச்சு நொல்லகனான்ற மாதிரி இன்னும் அசிங்கம் அவமானம் நிறைய சந்திக்க வேண்டிய, நீங்களே வெளியார் வெளியிடத்துல போய் பஞ்சாயத்து பண்ணுறேன்னு போய் மூக்க நினைக்காதீங்க, தப்பு. இப்போ ரெண்டாம் இடத்துக்கேது நல்லா பிரிப்பார். ரெண்டாம் இடங்கிறது குடும்பஸ்தானங்க, ஸ்தானத்தை சுருக்கிறாரு. அப்ப திருமணத்துக்காக ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா திருமணமே ஆக கை கூடாது. குடும்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா குடும்பத்தை சுருக்குவார்னு சொன்னா வெளிநாடு போயிடுவீங்க, ஊரை விட்டு வெளிநாடு போய் வேலை பார்ப்பீங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை தான். கணவன் மனைவி பிரிவினை இருக்காது. சண்டை எப்படி வரும், வெளிநாடு போயிட்டா நம்ம நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேனான்னு ஃபோனில் பேசிக்க வேண்டியதுதான். மற்றபடி பண வருவாய் வருமா அப்படின்னா ரெண்டாம் இடத்துக்கு அது தனஸ்தானத்தில் போய் கேது உட்காந்தா என்னங்க வரும், ஞானம்தான் வரும். ஞானியாக ஆகலாம், சாமியார் ஆகலாம், குடும்பத்தை விட்டு போய் சாமியார் ஆகிடலாம். ஸோ இப்படி இந்த சிம்ம ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி என்பது ஒரு சரியில்லாத ஒரு நிலை, அதனால் பயந்துடாதீங்க, நிச்சயமாக பரிகாரம் பண்ணுங்க. ராகு கேது பெயர்ச்சியால் உங்களுக்கு இது 30% நான் முதல்லயே சொல்லிட்டேன், கோச்சாரம் வந்து 30% தான், அது பை பர்த் சார்ட்டுப்படி 70% ஜாதகம் இயங்கும். வாங்க இந்த ராகு கேதுக்களுக்கு பரிகாரம் பண்ணுங்க. ஓரளவுக்கு இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சரியாகும். மகம் வந்து கேதுனுடைய சாரம் இல்லை, இன்னும் ரொம்ப உலகத்தை ரொம்ப நல்லா புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் உலகம்னா என்ன, ஊர்னா என்ன, மக்கள்னா என்ன, வாழ்க்கைன்னா என்னன்னு புரிஞ்சுப்பீங்க. அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தி தருவார். எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க, அந்த 18 மாத காலமும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, அப்புறம் குரு வரார், குரு வந்தால் நல்லது பண்ணுவாரன்னா அவர் வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்தில் வரார். 10ல் இருந்தால் பதவி பறிப்பு ஒன்றும் பிரச்சனை அதிகமாகும். ஸோ 7 இருக்கிற சனி பகவான் 8க்கு போவார். ஆக்சுவலாக நம்ம 18 மாத காலம் தான் கொடுக்க போகிறோம், 7 தான் சனி இருக்க போகிறார். ஸோ பிரச்சனைகள் பிரச்சனைகள் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக ராகுக்கு எதுவால் நல்ல பலன் எதுவும் நிச்சயமாக இருக்காது. விழிப்புணர்ச்சியாக இருங்க, பரிகாரம் பண்ணுங்கள்.